ஸோ நம்மளோட எஸ்ஏ 350 நமக்கு என்ன சொல்லுதுன்னா, ஐடென்டிஃபை பண்ண சொல்லுது. ஐடென்டிஃபை பண்ணுங்க, அதுக்கப்புறம் அசஸ் பண்ணுங்கன்னு சொல்லுது. என்ன சொல்றாங்க, ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் அசஸ்மெண்ட் ஆஃப் வாட் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். இதை நம்ம எப்படி பண்ண முடியும், ஒரு இடத்துல தப்பு நடக்குதா இல்லையான்னு ஐடென்டிஃபை பண்ணணும், அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணணும், எவ்வளோ ரிஸ்க் இருக்குன்றதை அசஸும் பண்ண சொல்றாங்க. இதை நம்ம எப்படி பண்றது, ஸ்ட்ரைட்டாகவே நம்ம வந்து ஒரு ஆடிட் அசைன்மெண்ட் நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ள நுழைஞ்ச உடனே ஓடஸ் ராங் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒன்றும் சூப்பர் உமனோ இல்லை சூப்பர் மேனோ கிடையாது. அப்போ உள்ளே போனதுக்கு அப்புறமா அந்த என்டிட்டியை நம்ம ஆடிட் பண்ணுறதுக்காக உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த என்டிட்டியை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அவங்க என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரியான என்டிட்டி இவங்க, இவங்களோட மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கு, இவங்களோட மேனேஜ்மெண்ட் ஹரிசாண்டல் மாதிரி இருக்கா இல்லை ஒவ்வொரு வர்டிக்கலுக்கும் தனித்தனியாக இருக்கா, இவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உள்ளே நுழைஞ்சு அந்த என்டிட்டியை பற்றின ஒரு விவரத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்க பிஸ்னஸ் எப்படி பண்ணுறாங்க, அவங்க மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குது, மேனேஜ்மெண்ட் இன்னுமே ஃபேமிலி ரிலேட்டட் ப்ரொமோட்டர் ரிலேட்டட் அந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் இருக்கா இல்லை கம்ப்ளீட்டாக ப்ரொஃபஷனல்ஸ் கிட்டே இவங்க மேனேஜ்மெண்ட்டை ஒப்படைச்சிட்டாங்களா, அந்த மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டிரெக்டர்ஸ் போர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸ் எப்படி ஆக்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க மினிட்ஸ் புக்கெல்லாம் எடுத்து பாருங்கள், மீட்டிங்ஸில் அவங்க மினிட்ஸ் எல்லாம் எழுதியிருப்பாங்களே அந்த எல்லா எழுதின மினிட்ஸையும் எடுத்து பார்க்கணும், அவங்க எல்லாம் எழுதியிருக்கிறத ரெக்கார்ட் பண்ணிக்கிறது கரெக்டாக செஞ்சுருக்காங்களா இல்லையான்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு கம்பெனியோ இல்லை ஒரு என்டிட்டியோ நம்ம ஆடிட் பண்ண போகிறோம்னா, போன உடனே வந்து சேல்ஸ் வவுச்சரும் இதையும் எடுத்து பார்க்கும்போது நம்மளால இம்மிடியட்டாக வெதர் தெர் இஸ் அ ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டாக நமக்கு தெரியாது, கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு ஆடிட்டராக ஒரு ப்ரொஃபஷனலாக உள்ளே போகும்போது நம்ம என்ன பண்ணணும், நம்ம அந்த என்டிட்டியை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அவங்களோட பிஸ்னஸை பற்றியும் அவங்களோட நடைமுறைகளை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதான் என்ன சொல்கிறாங்கன்னா, எஸ்ஏ 350 என்ன சொல்கிறதுன்னா, இட் இஸ் ஐடென்டிஃபையிங் அண்ட் அசஸ்ஸிங். ஐடென்டிஃபை பண்ணுங்க, ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க சம்திங் இஸ் தேர்னா அதை அசஸ் பண்ணுங்க, எத்தனை பர்சன்டேஜ் அது மிஸ்டேட்மெண்ட்டுன்னு அசஸ் பண்ணுங்க. ஸோ ஐடென்டிஃபிகேஷன் ஆர் ஐடென்டிஃபையிங் அண்ட் அசஸ்ஸிங் த மெட்டீரியல் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். எப்படி இதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண போறீங்க, இல்லை எப்படி இதை நீங்கள் வந்து அசஸ் பண்ண போறீங்கன்னு கேட்டால், த்ரூ அண்டர்ஸ்டாண்டிங் த என்டிட்டி, அந்த என்டிட்டியையும் அந்த என்டிட்டியை சார்ந்து இருக்கக்கூடிய என்வாயன்மெண்ட்டையும், அந்த என்டிட்டி எந்த என்வாயன்மெண்ட்டை சார்ந்து இருக்கோ இல்லை அந்த என்டிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் என்வாயன்மெண்ட் எப்படி இருக்குது, ஹவு டு தே ட்ரீட் தேர் எம்ப்ளாயீஸ், ஓகே ஹவு டு தே ட்ரீட் தேர் வெண்டார், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலியம் அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வேர் த்ரூ அண்டர்ஸ்டாண்டிங் த என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வாயன்மெண்ட், இதை தெரிஞ்சுக்கிறது மூலியமாக தான் நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னது, அது மூலமாக தான் நம்ம ஒரு தப்பு நடக்குதான்றதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதை கற்றுக்கிறது மூலியமாக தான், அந்த என்டிட்டியை பற்றி தெரிஞ்சுக்கிறது மூலியமாக தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணதை கூட ப்ராப்பராக அசஸ் பண்ண முடியும், இது மிஸ்டேட்மெண்ட்டா அப்படின்னு. சில நேரங்களில் ஒரு இடத்துல மிஸ்டேட்மெண்ட் நடந்திருக்கும், ஆனால் அது அவ்வளோ பெரிய விஷயமா இருந்திருக்காது. ஸோ மிஸ்டேட்மெண்ட் ஒரு இடத்துல நடந்திருக்கு அப்படிங்கிறதுனாலேயே ஒரு பெரிய விஷயம் இல்லை, அந்த மிஸ்டேட்மெண்ட் ரொம்ப மெட்டீரியலாக இருக்கா, அது வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டையே வந்து மாற்றி அமைக்குதா, இல்லை அப்படி ஒரு மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குன்னு சொல்லும் பொழுது அதை சார்ந்து அதை படித்து டெசிஷன் எடுக்கக்கூடிய ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இந்த மாதிரி ஒரு மிஸ்டேட்மெண்ட்டை இருக்கிறத, லைக் இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் நம்ம விட்டுட்டோம்னா, அதை பார்த்து நிறைய பேர் டெசிஷன் எடுத்து அவங்களுடைய டெசிஷன்னால நிறைய லாஸஸ் நாளைக்கு வருமா அப்படிங்கிறத வச்சு தான் ஒரு சின்ன மிஸ்டேட்மெண்ட்டா இல்லை அது ஒரு மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டாங்கிறதே நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஒரு ஆடிட்டர் பொறுத்த வரைக்கும் அவருடைய கண்ட்ரோல் எந்த இடத்துல இருக்கு தெரியுமா, இருக்கும் டிடெக்ஷன் ரிஸ்கில் மட்டும்தான் அவரால் 100% கண்ட்ரோலில் எக்ஸர்ட் பண்ண முடியும். ஏன்னா அதுதான் அவரோட ஃபோர்ட்டே, அதுதான் அவரோட இடம், அவரால் 100% செக் கூட பண்ண முடியும். அவருக்கு ஒரு டவுட் வந்துச்சுன்னா 80% ஆஃப் த டோட்டல் ஐட்டம்ஸை கூட அவங்க செக் பண்ணுவாங்க. பட் இந்த இன்ஹெரண்ட் ரிஸ்க்கும் கண்ட்ரோல் ரிஸ்க்கும் முழுக்க முழுக்க என்டிட்டியோட விஷயம், என்டிட்டி தான் அதில் 90% இன்ஃப்ளூயன்ஸரே. உள்ளே நடக்கக்கூடிய மெக்கானிசம் ப்ராப்பராக இருக்கா, இன்டர்னல் கண்ட்ரோல்னு ஒன்று இருக்கா, அதை நம்ம ப்ராப்பராக டிசைன் பண்ணியிருக்கோமா, அது ஆக்டிவாக இருக்கா முதல்ல, இது எல்லாத்தையும் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் இருக்குது. இதெல்லாம் மேனேஜ்மெண்ட் ஒழுங்கா பண்ணியிருக்கான்னு செக் பண்ண வேண்டிய பொறுப்பு தான் யாருக்கு இருக்கு, ஆடிட்டருக்கு இருக்கு. இப்போ ஆடிட்டரை பொறுத்த வரைக்கும் இன்டர்னலி இவங்க ஏதோ தப்பு பண்ணாலோ அல்லது அங்க இருக்கக்கூடிய கண்ட்ரோல் மெக்கானிசம் ஒர்க் பண்ணாம எதுவும் தவறு நடந்தாலோ அதை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு பவர் வந்து ஆடிட்டருக்கு கிடையாது. அப்போ ஆடிட்டருக்கு என்ன பவர் இருக்குன்னா, இன்ஹெரண்டா உள்ள இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கும், கண்ட்ரோல் மெக்கானிசம்னு ஒன்று வச்சும் அந்த கண்ட்ரோல் மெக்கானிசம்னால ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லும் பொழுது, அந்த பிரயோஜனமற்ற ஒரு சிச்சுவேஷன்ல நான் கண்டுபிடிக்கணும் ஒரு ப்ரொஃபஷனலானா அதுதான் என்னுடைய வேலை. அப்போ ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதே நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், இன்ஹெரண்ட் ரிஸ்க்கும் கண்ட்ரோல் ரிஸ்க்கும் சேர்ந்தது தான் ROMM, ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது. இப்போ இந்த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டுங்கிறது டிடெக்ஷன் லெவலில் வரவே வராது. ஏன்னா டிடெக்ஷன் லெவலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வெதர் தெர் இஸ் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் ஆர் நாட் அது எந்த இடத்தோட முடிவடைஞ்சிருது,
அவங்க புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ரெடி பண்றாங்க. யாரு? மேனேஜ்மெண்ட். மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அவங்க டைரக்டா இன்டல்ஜ் பண்ணி அவங்களே டைரக்டா அந்த ஜேர்னல் என்ட்ரி போட போறது இல்லை. ஆனா அவங்களுடைய டைரக்ட் கட்டுப்பாட்டுக்கு கீழதான், ஆர் டைரக்ட் சூப்பர்விஷனுக்கு கீழதான் இந்த என்டையர் என்டிட்டியோட ஆப்ரேஷன்ஸ் நடக்குது, ப்ரொடக்ஷன் நடக்குது, சேல்ஸ் நடக்குது, அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கான பட்ஜெட் ஃபிக்ஸிங் நடக்குது, உள்ள நடக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபினான்ஷியல் என்ட்ரியுமே இவங்களுடைய தலைமையின் கீழே தானே நடக்குது. அப்ப எந்த இடத்துல ஆப்ரேஷன்ஸும் எந்த இடத்துல ஃபினான்ஷியல் ரெக்கார்டிங்கும் நடக்குதோ அந்த இடத்துல தான் த ரிஸ்க் ஆஃப் என்ன ரிஸ்க் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உண்மையா நடந்தது அப்படியே அதுல ஸ்டேட் பண்ணா அதுதான் ஸ்டேட்மெண்ட். ஆனா எது நடந்துச்சோ அதுக்கு மாறா நம்ம ரெக்கார்ட் பண்றோம்னா அதுதான் மிஸ் ஸ்டேட்மெண்ட். அப்ப மெட்டீரியலி ஏதோ ஒன்று மிஸ்டேட் ஆகக்கூடிய வாய்ப்பு எந்த பாயிண்ட் வரைக்கும் இருக்கு? இன்ஹெரண்ட்டுக்கும் கண்ட்ரோலுக்கும் அந்த ஏரியாக்குள்ளதான் இருக்கு த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். அதுக்கப்புறம் நடக்கிறது என்ன தெரியுமா? ஆடிட்டர் செக் பண்ண வர்றாரு, அவ்வளவுதான். ஆடிட்டர் செக் பண்ண வரும் பொழுது நம்மளால என்ன பண்ண முடியும், எந்த அளவுக்கு மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு கண்டுபிடிக்க தான் முடியுமே தவிர அந்த இடத்துல டிடெக்ஷன் பண்ணக்கூடிய டைம்லயோ இல்ல ஆடிட் பண்ணக்கூடிய அந்த டைம்ல இருக்கக்கூடிய ரிஸ்க் அப்படிங்கிறது மிஸ்டேட்மெண்ட் ஆகக்கூடிய ஸ்டேஜ் எல்லாம் கடந்த ஸ்டேஜ். ஸோ மிஸ் ஸ்டேட்மெண்ட் கேன் ஹாப்பன் வித்இன் விச் ஸ்டேஜ்? இன்டர்னல் அண்ட் கண்ட்ரோல், இந்த ரேஞ்சுக்குள்ள தான் மிஸ்டேட்மெண்ட் கேன் ஹேப்பன். ஸோ டிடெக்ஷன் ரிஸ்க் முழுக்க முழுக்க ஆடிட்டர் கண்ட்ரோல்ல இருக்கும். இன்ஹெரண்ட் அண்ட் கண்ட்ரோல் ரிஸ்க் வர வரைக்கும் முழுக்க முழுக்க அது யாரோட இன்ஃப்ளூயன்ஸ்ல இருக்கும்? மேனேஜ்மெண்ட் என்டிட்டியோட கண்ட்ரோல்ல தான் அது இருக்கு. அப்படி சொல்லக்கூடிய அந்த ROMM ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட், அதை நம்மளால கம்மி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா, ஆல்ரெடி மிஸ்டேக் ஆயிருக்கு ஒரு விஷயம், அதை போய் நான் இல்லாம ஆக்க முடியுமா ஒரு ஆடிட்டரால? ஆக்கலாம் முடியாது. அப்ப என்னால என்ன செய்ய முடியும்? ஒரு ஆடிட்டர், ஒரு ப்ரொஃபஷனல், ஒரு என்டிட்டியை நான் வந்து ஆடிட் பண்ண போறேன்னா நான் அந்த இடத்துல அந்த என்டிட்டியை பத்தி தெரிஞ்சுக்கிறது மூலியமாவும் அவங்கள சுத்தி இருக்கக்கூடிய என்வாயன்மெண்ட்டையும் அவங்களோட ஆப்ரேஷன்ஸையும் அவங்களோட ஃபுல் மெக்கானிசமையும் புரிஞ்சுக்கிறது மூலியமா நான் என்ன செய்யலாம்? அந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்கக்கூடிய அவங்களோட என்ட்ரிஸும் அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரெசன்டேஷனும் அதுல இருக்கக்கூடிய டிஸ்க்ளோஷரும் இது எல்லாமே ப்ராப்பர்லி ஸ்டேட்டட் ஆர் நாட் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு தான் வர முடியுமே தவிர மிஸ்டேட்மெண்ட் என்னால இல்லாமலாம் ஆக்க முடியாது. அப்ப இந்த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் சொல்லக்கூடிய இந்த ரிஸ்க் கம்மி ஆகணும்னா என்ன பண்ணணும்? ஆடிட்டர் ஹி ஹாஸ் டு மேக் ஷுர் தட் நிஜமாவே அந்த இடத்துல மேஜரான மிஸ்டேட்மெண்ட்ஸ் இல்லைங்கிறத நான் உணர்ந்தா நான் ROMM லோ லெவல்ல வச்சிருக்கேன்னு அர்த்தம். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? இல்லைங்க, நான் ஃபுல் அண்ட் ஃபுல் என்டிட்டியை படிக்கிறது மூலியமாவும் என்டிட்டியை சுத்தி இருக்கக்கூடிய என்வாயன்மெண்ட்டை தெரிஞ்சுக்கிறது மூலியமாவும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் ROMM என்னால கீழே கொண்டு வர முடியாது. ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் லோ. அப்ப நான் என்ன செய்ய முடியும்? அப்ப நான் டெஃபினட்டா என்னோட டிடெக்ஷன் ரிஸ்க் அப்படின்னு சொல்லக்கூடிய நான் எந்த அளவுக்கு ஆடிட் ப்ரொசீஜர்ஸையும் டெக்னிக்ஸையும் நான் உள்ள இறக்குறனோ அந்த வேலையை நான் ரொம்ப ஹெவியா செய்யணும். ஏன்னா எனக்கு இன்ஹெரண்ட் ரிஸ்க்கும் கண்ட்ரோல் ரிஸ்க்கும் அடிச்சு தூக்குது மேல. என்னால ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டை இந்த ரெண்டு சிச்சுவேஷன்ல ROMM கீழே கொண்டு வர முடியலன்னும் பொழுது எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு. ஏன்னா இன்ஹெரண்ட் ரிஸ்க்கும் ரொம்ப டூ மச்சா இருக்கு, கண்ட்ரோல் பேருக்கு ஒரு கண்ட்ரோல் மெக்கானிசம் இருக்கு ஆனா அது ஒர்க்கிங்ல இல்லைன்றதுனால அந்த ரிஸ்க்கும் ஹெவியா இருக்குன்னா, அப்ப இன்ஹெரண்ட் ரிஸ்க்கும் கண்ட்ரோல் ரிஸ்க்கும் ஹெவியா இருக்கிற பட்சத்துல ஒரு ஆடிட்டரா இருக்கக்கூடிய நான் வேற வழியே கிடையாது. என்னோட இன்ஃபுளுன்ஸ் என்னால எங்க காமிக்க முடியும்? செக்கிங்ல மட்டும்தான். நான் ப்ராப்பரா செக் பண்ணுவேன், நிறைய ஐட்டம்ஸ் எடுத்து செக் பண்ண போறேன், இன்டெப்த் 100% செக் பண்ணலாம், இல்ல லார்ஜர் ஐட்டம்ஸ் ஐ கேன் சூஸ் டு செக். இத மாதிரி நான் எக்ஸ்ட்ராடினரி எஃபர்ட்டை போட்டா மட்டும்தான் அட்லீஸ்ட் என்னால டிடெக்ஷன் ரிஸ்க்கு கீழே கொண்டு வர முடியும். டிடெக்ஷன் ரிஸ்க்கு கீழே கொண்டு வரதுன்னா என்னது? என்னால முடிஞ்ச வரைக்கும் அல்டிமேட் லெவல நான் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன் ஆனா என்னால பெரிய அளவில் எந்த தவறுகளையும் ஸ்பாட் பண்ண முடியலன்னா ஐ கேன் கம்ஃபர்டபிளி செட்டில் தட் ஓகே ஐ ஹவ் டன் தி பெஸ்ட். இதுல கூட எந்த ஃப்ராட் அண்ட் எரர் வெளியில வரலன்னும் பொழுது ஐ கேன் கம்ஃபர்டபிளி சே ஐ ஹவ் டேக்கன் அ லார்ஜர் குவான்டிட்டி ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் செக், நத்திங் இஸ் மேஜர், நத்திங் இஸ் அ மெட்டீரியலி மிஸ்டேட்டடா எனக்கு தெரியலன்னு சொல்றாங்க. அப்ப இன்ஹெரண்ட்டும் கண்ட்ரோலும் நமக்கு பெரிய அளவில் சாத்தியமா இல்லை, நமக்கு சாதகமா இல்லைன்னும் போது நம்ம டிடெக்ஷனை அதிக அளவில் இன்க்ரீஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ இது மூணுமே சேர்ந்தது தான் நமக்கு ஆடிட் ரிஸ்க். ஸோ ஆடிட் ரிஸ்க் பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல நம்ம படிக்கிறது என்னது? ஐடென்டிஃபையிங் அண்ட் அசஸிங் த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் த்ரூ அண்டர்ஸ்டாண்டிங் த என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வாயன்மெண்ட். இதுதான் SA 315 சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் அப்ஜெக்டிவ்ஸும் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்ஜெக்டிவ்ஸ்? டெஃபினட்டாக ஆடிட்டர் என்ன பண்ணணும்? ஆடிட்டர் ஹேஸ் டு செக் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவல் ஏதாவது மிஸ்டேட்மெண்ட் இருக்கா,
இல்லை சின்ன சின்ன அசர்ஷன்ஸ் எடுத்துக்கோங்களேன், ஒரு ஒரு பேலன்ஸ் இருக்குது, அக்கௌண்ட் பேலன்ஸ் இருக்குது, அந்த அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து இன்வென்ட்ரின்னு போட்டு ஒரு 30,000 போட்டிருக்கோன்னா அந்த 30,000 அப்படிங்கிறது நிஜமாவே கரெக்டான அமௌண்ட்டா, அந்த அளவுக்கு ஈக்குவலண்ட் வேல்யூ நிஜமாக ஸ்டாக் இருக்கா, இருக்கிற ஸ்டாக் 30,000 ரூபாய்க்கு மதிப்புள்ளதாக இருக்கா, அந்த அங்கே அந்த குடவுனில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கு ஸ்டாக்குன்னு ஒன்று இருக்குது, ஆனால் அந்த ஸ்டாக் இந்த கம்பெனிக்கு சொந்தமானது தானான்னு ஏகப்பட்ட செக்கிங் பண்றோம்ல. அப்ப அசர்ஷன் லெவல்ல ஒரு ஒரு அக்கௌண்ட் பேலன்ஸ் லெவல்லையும் நம்ம செக் பண்ணணும், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அஸ் அ ஹோல் அந்த லெவல்லையும் நம்ம செக் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் நமக்கு SA 315 ஐடென்டிஃபைங் அண்ட் அசஸிங் த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ் ஸ்டேட்மெண்ட் த்ரூ அண்டர்ஸ்டாண்டிங் த என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வாயன்மெண்ட் அப்படின்னு சொல்றது. ஓகே, ஐ ஹோப் யூ மஸ்ட் ஹவ் அண்டர்ஸ்டுட் வாட் இஸ் ROMM அண்ட் ஹவு ஆடிட்டர் கேன் பிரிங் இட் டு த லோவஸ்ட் லெவல் பாசிபிள். Okay, when inherent and control risk are not comfortable or favorable to my expectation, appa definitely nam enna pananum poondu velaiyadanum detection la dhaan yegapatta detection panni dhaan aaganum abdingathu. Okay, thank you so much, ungalku idu definitely purinjirukku nenikiren. For more videos please follow, subscribe pannunga, inda account subscribe pannunga, do like, share with your friends who are in the indha maadhiriyana tamil explanation ku ரொம்ப 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 தேவைப்படுறவங்களுக்கு டெஃபினட்டாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.